ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக் போர்டு ஐ மீஸ் கேம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒயிலோட இன்னொரு யூசேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வெண்ணுக்கும் ஒயிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஒயிலுக்கும் ட்யூரிங்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் இந்த ஒயிலோட இன்னொரு யூசேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒயிலுன்ற வேர்டு நம்ம போன வீடியோவில் பொழுது அந்த இடத்துல கன்ஜெக்ஷனாக செயல்படுச்சு ரெண்டு வாக்கியங்களை இணைக்க பயன்படுச்சு ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நவுனாக பார்க்க போகிறோம் இந்த ஒயில்ன்ற வேர்டு ஒரு நவுனாக செயல்படும் பொழுது அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறிது நேரம் சிறிது காலம் அப்படின்ற மீனிங்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயில்ன்ற வேர்டு ஒரு நவுனாக செயல்படும் பொழுது சில ப்ரிப்போசீசனோட அடிக்கடி வரும் ஃபார் ஒயில் இன்னொயில் ஆஃப்டர் ஏ ஒயில் ஆகோ இந்த நாலு ப்ரிப்போசீசனோடய அடிக்கடி வரும் இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் நினச்சி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபாரோ ஆயில் ஃபாரோ வைல் அப்படின்னா சிறிது காலம் அல்லது சிறிது நேரம் ஒரு செயல் நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஃபாரோ ஆயில் அப்படின்ற ஃப்ரேஸ் நமக்கு பயன்படுது நம்ம வேறுனே இந்த ஒரு செயல் எவ்வளோ காலம் நடைபெற்றது அப்படின்றத குறிப்பிடறதுக்கு நமக்கு பயன்படுறது இந்த ஃபார்கிறது நமக்கு வெறுக்குனே தெரியும் இப்போ அந்த செயல் எவ்வளோ காலம் நடைபெற்றது ஒயிலோட மீனிங் சிறிது காலம் அல்லது சிறிது நேரம் அந்த சிறிது காலத்துக்கு அல்லது சிறிது நேரத்துக்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரேஸ் பயன்படுது இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் என்னச்சு பார்ப்போம் வெயிட் ஃபார்ஓ ஆயில் அப்படின்னா சிறிது நேரம் காத்துரு ப்ளீஸ் சிட் டவுன் ஃபார் ஃபார்ஓ தயவு தயவுசெய்து சிறிது நேரம் உட்காரு அவள் லா படிக்கிறதுக்கு முன்னாடி சிறிது காலம் பேங்கில் ஒர்க் பண்ணான் சி ஒர்க்குடின்னா பேங்க் ஃபார்ஓ ஆயில் பிஃபோர் ஸ்டடியிங்லாம் லா படிப்பதற்கு முன்னால் அவள் பேங்கில் சிறிது காலம் வேலை செய்தாள் சி இன் அ பேங்க் ஃபார் அ வைல் பிஃபோர் ஸ்டடியிங் லா சிறிது நேரம் உங்களோட ஃபோனை நான் பயன்படுத்திக்கலாமா மே ஐ யூஸ் யுவர் ஃபோன் ஃபார் அ வைல் மே ஐ யூஸ் யுவர் ஃபோன் ஃபார் அ வைல் சிறிது நேரம் முனு முணுக்காத சிறிது நேரம் முனு முணுக்காத டோன்ட் மம்பல் ஃபார் அ வைல் என்ட சிறிது நேரம் பேசாத டோன்ட் டு மீ ஃபார் அண்ட சிறிது நேரம் பேசாத டோன்ட் டாக் டு மீ ஃபார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிறிது காலம் அல்லது சிறிது நேரம் ஒரு செயல் நடைபெற்றது அப்படின்னு சொல்றதுக்கு ஃபார் ஆயில் அப்படின்ற ஃப்ரைஸ் நமக்கு பயன்படுது இப்போ நம்ம செகண்ட் ஃப்ரைஸ் போவோம் இந்த செகண்ட் ஃப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அ வாயில் அப்படின்னா சிறிது நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் சிறிது நேரத்தில் ஒரு சீனியர் டாக்டர் வந்து விடுவார் சிறிது நேரத்தில் ஒரு சீனியர் டாக்டர் வந்து விடுவார் இன்ன வயல் என் சீனியர் டாக்டர் விழ்கம் இன்ன வயல் என் சீனியர் டாக்டர் வெல்கம் சிறிது நேரத்தில் ஒரு சீனியர் டாக்டர் வந்து விடுவார் சிறிது நேரத்தில் உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைத்துவிடும் யூ வில் கெட் த ரிப்போர்ட் இன்ன வயல் உங்களுக்கு சிறிது நேரத்தில் ரிப்போர்ட் கிடைத்துவிடும் யூ வில் கெட் த ரிப்போர்ட் இன்ன வயல் சிறிது நேரத்தில் நான் அங்கே செல்வேன் சிறிது நேரத்தில் நான் அங்கே செல்வேன் வில் கோதர் இன்ன வயல் ஐ வில் கோதர் இன்ன வயல் சிறிது நேரத்தில் நான் அங்கே செல்வேன் சிறிது நேரத்தில் நான் அவருடன் பேசுவேன் சிறிது நேரத்தில் நான் அவருடன் பேசுவேன் ஐ வில் டாக் டு ஹீம் இன்ன வயல் ஐ வில் டாக்டூ ஹிம் இன்ன வயல் சிறிது நேரத்தில் நான் அவருடன் பேசுவேன் சிறிது நேரத்தில் அவள் ரெடியாகிடுவாள் சி வில் பி ரெடி இன் அயில் சி வில் பி ரெடி இன் while. சிறிது நேரத்தில் அவள் ரெடி ஆகிடுவாள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் ஃபிரேஸ் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம மூணாவது ஃபிரேஸ் போகும் ஆஃப்டர் ஆயில் ஆஃப்டர் ஆயில் அப்படின்னா சிறிது நேரத்திற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃப்டர் while. அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அவருக்கு ஃபோன் செய்தேன் ஆஃப்டரா வாயில் ஐ ஃபோன்ட் ஹிம் ஆஃப்டர் வைல் ஐ ஃபோன்ட் ஹீம் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அவருக்கு ஃபோன் செய்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஆஃபீஸ்க்கு சென்றார் ஆஃப்டர் வாயில் கீ வென் டு ஆஃபீஸ் ஆஃப்டர் வாயில் கீ வென் டு ஆஃபீஸ் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஆஃபீஸ் சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு எனக்கு போர் அடித்து விட்டது சிறிது நேரத்திற்கு பிறகு எனக்கு போர் அடிச்சிருச்சு ஆப்ரா வாயில் ஐ காட் போர்டு ஆஃப்ரா வாயில் ஐ காட் போர்டு எனக்கு சிறிது நேரத்திற்கு பிறகு சளிப்படைந்து விட்டது சிறிது நேரத்திற்கு பிறகு பஸ் நின்றது சிறிது நேரத்திற்கு பிறகு பஸ் நின்றது ஆல்ரா வாயில் இந்த பஸ் ஸ்டாப்டு ஆஃப்ரா வாயில் இந்த பஸ் ஸ்டாப்டு சிறிது நேரத்திற்கு பிறகு வேலை எளிமையானது இந்த ஜாப் காட் ஈஸியர் ஆஃப்டர் ஒயில் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஆஃப்டர் ஆயில் அதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம அடுத்த ஃபிரேஸ் போவோம் என் ஒயில் அகோ என் ஒயில் அகோ அப்படின்னா சிறிது நேரத்திற்கு முன்பு அல்லது சிறிது காலத்திற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் சிறிது நேரத்திற்கு முன்பு ராணி புறப்பட்டால் ராணி லெஃப்ட் எ ஒயில் அகோ ராணி லெப்ட் எ ஒயில் அகோ சிறிது நேரத்திற்கு முன்பு ராணி புறப்பட்டாள் சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ராஜாவுக்கு ஃபோன் செய்தேன் ஐ ஃபோன்டு ராஜா எ ஒயில் அகோ ஐ ஃபோன்டு ராஜா எ அகோ சிறிது நேரத்திற்கு முன்பு ராஜாவுக்கு ஃபோன் செய்தேன் சிறிது நேரத்திற்கு முன்பு ராஜாவை சந்தித்தேன் எ ஒயில் அகோ ஐ மேட் ராஜா A while ஒயல் அகோ ஐ Raja. சிறிது காலத்திற்கு முன்பு அல்லது சிறிது நேரத்திற்கு முன்பு ராஜாவை நான் சந்தித்தேன் சிறிது காலத்திற்கு முன்பு நான் பேங்கில் வேலை செய்தேன் சிறிது காலத்திற்கு முன்பு நான் பேங்கில் வேலை செய்தேன் ஐ ஓர்கடுன்ன் என் ஒயல் அகோ ஐ ஓர்க்கடு என்ன பேங்க் என் ஒயல் அகோ சிறிது காலத்திற்கு முன்பு நான் பேங்கில் வேலை செய்தேன் சிறிது நேரத்திற்கு முன்பு நான் அங்கே சென்றேன் சிறிது நேரத்திற்கு முன்பு நான் அங்கே சென்றேன் ஐ வெண்தர் எ அகோ ஐ வெண்தர் எ வயல் அகோ சிறிது நேரத்திற்கு முன்பு நான் அங்கே சென்றேன் சிறிது நேரத்திற்கு முன்பு அவள் இங்கே வந்தாள் சிறிது நேரத்திற்கு முன்பு அவள் இங்கே வந்தாள் எ ஒயில் அகோ சிக்கேம்ய எ ஒ ஒயில் அகோ சிக்கேம்ய சிறிது நேரத்திற்கு முன்பு அவள் இங்கே வந்தாள் சிறிது நேரத்திற்கு முன்பு ரிப்போர்ட் வந்தது சிறிது நேரத்திற்கு முன்பு ரிப்போர்ட் எனக்கு கிடைத்தது ரெண்டில் எப்படி வேணும்னு சொல்லலாம் ஐ காட் த ரிப்போர்ட் எ ஒயில் அகோ ஐ காட் த ரிப்போர்ட் எ ஒயில் அகோ சிறிது நேரத்திற்கு முன்பு எனக்கு ரிப்போர்ட் கிடைத்தது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயில்ன்ற விட நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம ரெண்டே ரெண்டு யூசேஜ் தான் பார்த்துருக்கோம் இன்னும் ஒர்த்து வயில் இருக்குது ஒன் சின்ன ஒயில் இருக்குது மீன் வாயில் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்டில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்